Hi friends, welcome to இன்னைக்கு என்ன வீடியோ வித் சுதா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். புதுசாக லட்டு செய்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க, எப்படி ஈஸியாக சாஃப்டாக லட்டு செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல லட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிருவோம். முதல்ல கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. லட்டு செய்கிறதுக்கு கடலை மாவு வந்து மெஷரிங் பண்ண தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் பயன்படுத்தி இந்த மாதிரி மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கரண்டியை பயன்படுத்தி தான் பூந்தி பொரிச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி கரண்டியை எண்ணெய்க்கு மேலே வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. இந்த மாதிரி கரண்டியை லைட்டாக தட்டினா போதும், பூந்தி நமக்கு அழகாக வந்துடும். லட்டு செய்கிறதுக்கு பூந்தி பொரிக்கும்போது பூந்தி வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 1 நிமிஷம் வெந்தாலே போதும், சீக்கிரமாகவே போட்ட உடனே எடுத்துடணும். இப்போ நம்ம எல்லா பூந்தியையும் கம்பி கரண்டியை வச்சு எடுத்துருவோம். பூந்தி நமக்கு நல்லா உருண்டை ஷேப்பில் கிடைக்கணும்னா திரும்பவும் கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு மாவை ஊற்றணும். அப்போ தான் நல்லா உருண்டை உருண்டையாக கிடைக்கும். ஆனால் லட்டுக்கு வந்து உருண்டை ஷேப்பில் இல்லட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் பிடிக்க போகிறோம். அதனால் உருண்டை ஷேப் வரட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அழகாக உருண்டை உருண்டையாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி கரண்டியை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு மாவை ஊற்றுங்க. இப்போ எல்லா மாவையும் ஊற்றி பூந்தி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இப்போ சீனிப்பாகு காய்ச்சிக்கிடுவோம். இப்போ அதே கப்பில் 3 கப் அளவு சீனி சேர்த்துருக்கேன். 3 கப் மாவுக்கு 3 கப் சீனி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி நல்லா கரையட்டும். இப்போ சீனி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. லட்டுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்லை, தொட்டா பிசுபிசுன்னு இருந்தாலே போதும். சீனிப்பாக தொட்டு பாருங்க, நல்லா பிசுபிசுன்னு இருந்தாலே போதும். கம்பி பதம் வர்ற வர காய்ச்ச வேண்டாம். இப்போ சீனிப்பாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். நமக்கு தேவைப்பட்டால் இதையும் சேர்த்து ஊற்றிக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்ச பூந்தி எல்லாத்தையும் இந்த சீனிப்பாகில் சேர்த்துறேன். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிறேன். பூந்தி நல்லா சூடாகணும். சூடான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போ பூந்தி சீனிப்பாக எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் பூந்தி கூட சேர்த்துருவோம். இப்போ நல்லா கரண்டியை வச்சு கிளறிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான லட்டு ரெடி. புதுசாக செய்கிறவங்களும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.